First thing, I like to thank Sri Kamal ji because he only recommended recording this RPL. And then after having a long discussion with him, all the office bearers of 23 crafts. This belongs to FIFSI. FIFSI is more than 25,000 of workers are there. In this, we are having a 23 crafts. And then 23 crafts, we met Kamal ji and he explained about that RPL. And now we are very happy and we called all the members to join in this. And they are interested and they also join giving a good support to make success this RPL. வணக்கம். என் பேர் கே ஆர் செல்வராஜ். இந்த ஆர்பிஎல்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அனைத்து தொழிலாளர்களும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் பாரத பிரதமர் திறன் மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அந்த திட்டம் என்ன அப்படின்னா, எந்த தொழிலை தெரிந்தவர்களாக இருந்தாலும், எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும், அந்த தொழிலை முழுமையாக தெரிந்து கொள்வது. இப்படி ஒரு விஷயத்தை எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பளித்த நம்முடைய மரியாதைக்குரிய உலக நாயகன் திரு கமல் அவர்களுக்கும், மத்திய அமைச்சகத்துக்கும், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும், எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்து சார்பாக, அனைத்து சங்கங்கள் சார்பாகவும், அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தொடரட்டும் இந்த பணி. மென்மேலும் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களும் இந்த ஆர்பிஎல் மூலமா அடிப்படையை தெரிந்து கொண்டு சிறந்த திறன் மேம்பாட்டு திட்டத்தில் வெற்றி அடையணும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். செல்வமணி பேசுகிறேன். பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டம் இது வந்து முதன் முறையாக வந்து எங்களுக்கு வந்து திரைப்படத்துறைக்கு ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கிறோம். இதை எங்களுக்கு அறிமுகம் பண்ண கமலஹாசன் சார் தான் முதல் நாங்கள் நன்றியை சொல்ல வந்துடும். எங்களோட திறமைக்கு, நாங்கள் எங்ககிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத முதல்ல ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் நாங்கள் இந்த ஆர்பிஎல்ல வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். அதனால தான் வந்து கமல் சார் சொன்ன உடனே நாங்கள் எல்லாரும் வந்து இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் பண்ணோம். இப்போ இது வந்ததால் நிச்சயமாக வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஒரு திரைப்படத்துறையில் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு, அதுவும் பிரதமரோட நேரடி இதில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிறது வந்து எங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம். அந்த வாய்ப்பை வந்து இன்றைக்கி இந்த திட்டத்துக்கு வந்து ஃபிக்கி வந்து அதை முதன்மைப்படுத்தி, அதன் மூலமாக வந்து எம்இசி கமல் சாரோட ஒரு ஆலோசனைப்படி இப்போ ஃபிஃப்டி வந்து அதனோட வந்து பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒர்க்கிங் பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து எங்ககிட்ட வந்து இதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு சரியான வந்து ஒரு முறைப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு மிகச்சிறந்த திட்டம். இந்த ஆர்பிஎல்ல கொண்டு வந்த ஃபிக்கிக்கும் எம்இஎஸ்க்கும் திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்துக்கும் ஃபிஃப்டிக்கும் எங்கள் இயக்குநர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி. ஆர்பிஎல் திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்து, ஒரு அங்கீகாரம் கொடுத்து கமல் சாரும் பெப்சி தலைவர் சிவா சாரும் எங்ககிட்ட வந்து உட்கார வச்சு நிர்வாகிகள்ட்ட சொல்லும்போது, அவங்க அதை எடுத்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இந்த திட்டத்தை உருவாக்கி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. And regarding RPL, I'd like to take this opportunity to thank our Honorable Prime Minister, Shri Narendra Modi sir, for having created this media sector, which recognizes and acknowledges our film field. And I'd like to thank Mr. Kamal Haasan for leading the FICCI and NSDC, and Shiva, President of FIFSI, and Mr. Selvaraj, Secretary of FIFSI, for having this taken this step. This is a giant leap for all film people. Like, we have never been recognized so far. And as I go into RPL, I get to know the value of this card. I get to know the value of this recognition. இன்னைக்கு பணம் பேர் புகழ் அந்தசங்கிற திமிரில் என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடத்துற கொண்டு நிறுத்தி எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னமோ பேசிக்கிட்டே போறிய. ஓவியா, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியா இருக்கும். முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதானே கத்தி முடிச்சிட்டீங்களா?
உங்க கத்தாலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். இந்த பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டம் ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. நாம் ஒரு தொழில் செய்யும்போது அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் தெளிவாக கற்றுணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளை ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த வகையில் நம்மளுடைய பெப்சியினுடைய தலைவர் திரு சிவா அவர்களுக்கும், செயலாளர் திரு கே ஆர் செல்வராஜ் அவர்களுக்கும், பொருளாளர் சந்திரன் மற்றும் இந்த பெப்சியில் இருக்க அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு அற்புதமான திட்டம். This RPL, and to our knowledge, we've come to know that RPL is going to get us the recognition, authorization from the government. Thank you so much, sir, Kamal Haasan sir, and we thank our FC who has taken so much of effort. And I also thank our respective Prime Minister bringing a very beautiful scheme, that is PMKVY, especially for us belonging to this industry. Thank you so much sir. பாரத பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆர்பிஎல் என்ற ஒரு ஆரம்பித்ததுனால எங்கள் யூனியனில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த திட்டத்துக்காக வேண்டிய நாங்கள் சேர்ந்து இதுலேருந்து பயனடைவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு மனப்பூர்வமாக நான் வாழ்த்துக்கிறேன். பாரத பிரதமர் அவர்களுக்கும், கமலாசாரன் அவர்களுக்கும், பெப்சி தலைவர் சிவா சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக மெம்பர்ஸ் ஒர்க் இந்த film industry, Tamil film industry, even though they are very much experienced and have got practical knowledge of working in so many years, like they didn't get any actual proper recognition or any scope for increasing the skills. This skill development by PMKVY has actually helped them a lot. Supported by PMKVY, our skill also is been recognized by the government. So I thank you all who has go with the Prime Minister to develop the skill department, and I wish everybody a good success. பிரதமர் மோடி கொண்டு வந்திருக்கும் இந்த திட்டத்தை நாங்கள் மிகவும் வரவேற்கின்றோம். இதனால் எல்லா துறைகளும், எல்லா கலைகளும், கலையில் எந்தெந்த துறையில் எங்கெங்கு இருப்பவர்களையும் முன்கொண்டு வந்து அவர்களுடைய எதிர்காலத்திற்காக மோடி அவர்கள் இந்த முயற்சியை எடுத்ததற்காக நாங்கள் அவருக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என் பேர் நிரஞ்சனா. நான் மேக்கப் யூனியனில் ஹேர்ட்ரெஸராக இருக்கேன். ஆர்பிஎல் வந்து எங்களுக்கு ஒரு கார்டும் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்த மோடி அவர்களுக்கும் PMKVY திட்டத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்பிஎல் வந்து மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தி கொடுத்த திட்டம் இது. இதால வந்து நாங்கள் டப்பிங்கை பத்தி இல்லாம மற்ற அதை சார்ந்த விஷயத்தையும் நாங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க சான்ஸ் கிடைச்சது. இந்த ஆர்பிஎல் திட்டத்தை வழங்கிய பிரதம மந்திரி மோடி அவர்களுக்கும் பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்திற்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு அந்த சர்டிஃபிகேட்டு, ஒரு கார்டு, எல்லாம் ஒரு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கார்டு எல்லாம் கொடுத்தாங்க. இதை வச்சு நான் இனி வரும் காலங்களில் என்னால் வெளியே, அதாவது வெளிநாடுகளுக்கு போய் என்னால் ஈஸியாக என்னால் வேலை செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். வணக்கம், என் பேர் ஜெய்குமார். நான் 8 வருஷமாக கார்பெண்டராக இருக்கேன். 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை இருக்குது. அதுக்கு இந்த ஆர்பிஎல் மூலிமா எனக்குன்னு ஒரு கார்டு தந்து, எனக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் தந்து, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் தந்திருக்காங்க. இதை கொண்டு நான் மேற்கொண்டு எதனா படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், எதனா வொக்கேஷனல் கோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் பண்ணலாம். இந்த வாய்ப்பை தந்த பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டம் அனைத்துக்கும், பெப்சி யூனியனை சேர்ந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டம் திறமைக்கு மரியாதை, உழைப்பிற்கு சன்மானம், எங்கள் தொழிலுக்கு சரியான அங்கீகாரம், இதுவே பாரத பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டம். பாரத பிரதானி கௌசல் விகாஸ் யோஜனை பதக்கம் கிந்த மாக்கு தட்சிண பாரத தேசம்லோனே மொதட்சாரிగా சென்னையிலோ మాకు అరిమ పరిచయం చేశారండి. భారతదేశంలో ఒక పనికి వచ్చేవారని చెప్పి ఒక సర్టిఫికెట్ ని భారత ప్రభుత్వం వారిచే మాకు ఇవ్వబడుతుందండి. దాంతో పాటు మాకు మేము ఎక్కడైనా బయటకు వెళ్ళి చెప్పుకోవడానికి, మాకు జేబులో పెట్టుకోవడానికి ఒక ఐడి కార్డు ఇష్యూ చేస్తున్నారండి. బీయింగ్ ఎ సినిమాటోగ్రాఫర్, ఐ రియలీ థ్యాంక్ మోడీజీ అవర్ ప్రైమ్ మినిస్టర్ ఫర్ బ్రింగింగ్ ది స్కీమ్ అండ్ రికగ్నైజింగ్ అవర్ జాబ్ రోల్స్ ఇన్ సినిమా అండ్ గివింగ్ అస్ అ సర్టిఫికేట్ యాజ్ వెల్ యాజ్ స్కిల్ కార్డ్ ఫర్ అవర్ పీపుల్ విత్ ద హెల్ప్ ఆఫ్ ఎంఎస్సి. అండ్ వన్స్ అగైన్ ఐ థ్యాంక్ అవర్ చైర్మన్ మిస్టర్ కమల్ హాసన్ అండ్ రెస్ట్ ఆఫ్ ద క్రూ అండ్ పెప్సి ఫర్ దిస్ ఆఫర్. హాయ్, my name is Prabhuraju, director of Central Infotech Private Limited. We are based in Chennai.
We are affiliated with Media and Entertainment Skill Council as assessment agency. By the month of November 2015, MBNC directed us to conduct assessments for Tamil film industry through the help of FIFSI. We were first instructed to conduct assessment for makeup artist, followed by hairstylist, dubbing artist, audiographers, and sitting union members. We took a lot of effort to identify their working process and create an assessment criteria that is aligned with the job role. During the assessment process, we also played some part of TP role, that is training partner role, as we have to conduct some orientation program for the RPL candidates in terms of job role, and we explained about the national occupational standards, the certificates, importance of certificates, and the different levels of certificates. Most of the candidates, after completing their assessments, they came to us and they asked us about the next level of certification program, the process involved in it, and how to apply for it. That is like they wanted to know about the level 5 and level 6 certification process, how to apply and how to get certified on those levels. This clearly says that what is the level of interest they have on this certification process. To say about the expertise and knowledge of candidates, as they are already working in the industry for many years, we could clearly see the evidence of their expertise in their work or in the practical whatever they have delivered. To say about the results, as I said about the candidate experience, the pass percentage is 100% and all the candidates are eligible for level 5 and 6 certifications. As of now, FIFSI has received around 4000 plus applications and we have conducted assessments of about 1000 plus candidates. On behalf of CINRAL, I thank MESC for giving us this opportunity to conduct assessments for RPL in Chennai.